श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट, प्रीवियस क्लास में पेज नंबर 94 असेंडिंग ऑर्डर डिसेंडिंग ऑर्डर फिल पन्ना सोना, सो इनके एन पाक पोना पेज नंबर 99 ऑर्डिनल नंबर्स। सो ऑर्डिनल नंबर्स ना एन्ना, ऑर्डिनल नंबर्स शो द पोजीशन ऑफ ऑब्जेक्ट्स दैट आर प्लेस्ड इन ए फिक्स्ड ऑर्डर। அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட பொசிஷன், அந்த பொசிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஆர்டரை வந்து ஃபிக்ஸ்டாக சொல்கிறது தான், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 1 to 10 வரை ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியும். நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன், 1 to 10 ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போ 1 அப்படின்னா அதோட ஆர்டினல் நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, எஃப்ஐ ஓர் எஸ்டி. ஸோ அது நம்பரில் எழுதும்போது 1 போட்டு மேலே எஸ்டின்னு எழுதுனா ஃபர்ஸ்ட்டு. ஸோ செகண்ட்னா SECONT. ஸோ 2 வந்து செகண்டுன்னு சொல்லுவாங்க, 3 வந்து தேர்டு, 4 வந்து ஃபோர்த், நெக்ஸ்ட்டு 5 வந்து ஃபிஃப்த், 6 வந்து சிக்ஸ்த்துன்னு சொல்லணும், 7 வந்து 7, 8 அப்புறம் 9th, லாஸ்ட்டு 10th, ஓகேவா? ஸோ 1 to 10 வர ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னா, 1 ஃபர்ஸ்ட், 2 செகண்டு, 3 தேர்டு, 4 ஃபோர்த்து, 5 ஃபிஃப்த்து, 6 சிக்ஸ்த்து, 7 செவன்த்து, ஓகே? தென் 8 எயித்துன்னு எழுதணும், 9 நைன்த்துன்னு எழுதணும், 10 டென்த்துன்னு எழுதணும், ஓகேவா? ஸோ அதை நம்பர்ஸில் எழுதும்போது லாஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் எஸ்டி தானே, ஸோ 1 போட்டு எஸ்டின்னு எழுதணும். செகண்ட்னா லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் என்னது என்டி, ஸோ என்டி. அதே மாதிரி தான் லாஸ்ட் இருக்கிற அந்த 2 லெட்டர்ஸை எழுதணும் நம்பர்ஸில் எழுதும்போது, ஓகேவா? ஸோ 1 to 10 வரை இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11th கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11 வந்து எப்படி எழுதும்போது ELEVENTH. ஸோ இதுலேயும் டிஹெச்ங்கிறத 2 லெட்டர்ஸை சேர்த்து எழுதணும், 11 வந்து 11th, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 எப்படி எழுதணும் பாருங்கள், TWENTIETH. அதாவது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஇ அண்ட் ஆட் டிஹெச் சேர்த்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 20th ஐ, அதாவது ஒய் 2 IE அண்ட் ஆட் டிஹெச், ஓகேவா? IETHஐ வந்து ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க ஒய் எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட்டு 21 21st, அதாவது சேஞ்ச் த செகண்ட் நம்பர் 2 அண்ட் ஆர்டினல் நம்பர். ஸோ இதில் வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது, 20 அப்புறம் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 1 வந்து ஆர்டினல் நம்பர் நம்ம எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டுன்னு எழுதணும். ஸோ 21st, ஓகேவா? ஸோ இதை வச்சு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிளாஸ் எக்ஸாம் அக்ரிதி ரேங்க் வாஸ் 12, பல்லவிஸ் வாஸ் 21, அர்ஷிஸ் வாஸ் 27 அண்ட் பிந்தல்ஸ் வாஸ் 31. ரைட் தயர் ரேங்க்ஸ் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கெலாம் ஆர்டினல் நம்பர்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு 1 மட்டும் நான் சொல்லித்தரேன், அக்ரிதியோட ரேங்க் என்னது 12. ஸோ நம்ம 12 எப்படி எழுதணும், 12th எழுதணும், ஓகேவா? அப்போனா அதோட ஸ்பெல்லிங் என்னது அதை பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 21 2 நம்பர்ஸ் இருக்குது, 2 1. ஸோ செகண்ட் நம்பர் என்னது 1, ஸோ அதை வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லணும். ஸோ 21st எழுதணும். நெக்ஸ்ட்டு 27th, 7th வந்து ஆர்டினல் நம்பர் என்னது 7th, ஸோ 27th. 3 1, ஸோ செகண்ட் நம்பர் 1, ஸோ 1 வந்து ஆர்டினல் நம்பர் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ 31st. ஸோ இந்த மாதிரி இது எழுதணும், ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ரைட் த பொசிஷன் ஆஃப் ஈச் சைல்ட் இன் த ஸ்பூன் ரேஸ்ட் ஹெல்ட் அட் ஸ்கூல். ஸோ இந்த ஒவ்வொரு சைல்டுக்கும் பொசிஷன் என்னன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ மனு கொடுத்துருக்காங்க, மனு வந்து எந்த பொசிஷனில் இருக்கான்னு பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4 நம்ம ஆர்டினல் நம்பர் எப்படி எழுதணும், 4th, ஓகேவா? ஸோ அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்டோட பொசிஷன் என்னன்னு பார்த்துட்டு அதோட ஆர்டினல் நம்பர் வந்து இங்கே எழுதணும். ஸோ இன்றைக்கி வந்து ஏயும் பியும் உங்களோட புக்கில் முடிச்சு வச்சுருங்க, ஓகேவா?